அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி பலன்கள். இன்று பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசியாகும். ரிஷப ராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசியாகும். ரிஷப ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், மிருக சீரட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது ரிஷப ராசியாகும். பொதுவாக வக்ர பெயர்ச்சி என்றால் முன்னோக்கி செல்கின்ற கிரகம் தன் நிலை மாறி பின்னோக்கி வருவதே வக்ரமாகும். கடந்த ஏப்ரல் 29 தேதி அதிசாரமாக மகர ராசியிலிருந்து முன்னோக்கி கும்பராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியானார் சனி பகவான். வருகின்ற ஜூன் 5 தேதி சனி பகவான் வக்ரமடைந்து பின்னோக்கி வருகிறார். இதுதான் வக்ர பெயர்ச்சியாகும். உதாரணத்திற்கு நாம் முன்னோக்கி வாகனத்தில் செல்கிறோம் என்றால் அங்கே நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் பொழுது நாம் பின்னோக்கி வண்டியை செலுத்துவது போல்தான் இந்த வக்ர பெயர்ச்சியாகும். அதே போல் ராகு கேதுகளுக்கு என்றுமே வக்ர பெயர்ச்சி கிடையாது. இந்த ராகு கேதுகள் எப்பொழுதுமே பின்னோக்கி, அதாவது வக்ரமாகவே வலம் வரக்கூடிய கிரகமாக இருப்பதினால் இரு கிரகங்களுக்குமே வக்ர பெயர்ச்சி கிடையாது. பொதுவாக ஒரு சுப கிரகம் வக்ரமடைந்தால் வரும் நல்ல விஷயங்கள் அனைத்துமே மிக மிக தாமதமாக நடக்கும் என்று குறிப்பிடலாம். ஆனால் பாவ கிரகங்கள் வக்ரமடையும் பொழுது மிக நல்ல பலன்களை நிச்சயம் ஏற்படுத்துவார். சனி பகவானை பொறுத்தவரை பாவ கிரகம் என்று குறிப்பிடுவோம். அந்த சனி பகவான் இப்பொழுது வக்ரம் அடையப் போவது மிக நல்ல பலன்களே என்று குறிப்பிடலாம். அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய சிறு சிறு தீமையான பலன்கள் நீங்கி நல்ல பலன்கள் நிச்சயம் ஏற்படும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை 10 இடமான கர்மஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் தொழில் ரீதியாக சில மன அழுத்தங்களையும் சிலருக்கு தேவையற்ற இடமாறுதல்களையும் எந்த செயல்களை செய்வதாக இருந்தாலும் திரும்ப திரும்ப ஒரே செயல்களில் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கும். இதனால் தேவையற்ற மன உளைச்சல்களும் சங்கடங்களும் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு வாழ்க்கையின் மேலேயே ஒரு பெரிய சலிப்புகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். இது போன்ற பலன்களை இதுவரை ரிஷபராசிக்காரர்கள் அடைந்திருப்பீர்கள். ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரருடைய குடும்பஸ்தானத்தை எடுத்துக்கொண்டால் குடும்பத்தில் இதுவரை இருந்த வீண் குழப்பங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், கணவன் மனைவியிடையே சில பல கருத்து வேறுபாடுகள், சில தேவையற்ற நபர்களால் குடும்பத்தில் சதா பிரச்சனைகளும் சந்தேக எண்ணங்களும் வீண் பழிச்சொற்களும் நீங்கி குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சிகளும் பெருகும். சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கும் வாங்குவதற்கும் யோகங்கள் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியினால் ஏற்படும். சிலருக்கு நீண்டகாலமாக பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தாலும் அவை கால தாமதமாகிக் கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சிக்கு பின்பு அந்த செயல்கள் நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் சில ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல்களும் நிச்சயம் இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு நிகழும் என்றே குறிப்பிடலாம். வெகு நாட்களாக தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகக்கூடிய காலம் என்றே இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியை குறிப்பிடலாம். வெகு நாட்களாக குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த மறைமுக எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும். பொருளாதாரத்தில் இருந்த சில குழப்பங்கள், விரய செலவுகள் நீங்கி சேமிப்புகள் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். தனியார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற சில ரிஷபராசிக்காரர்களுக்கு 10 இடத்தில் அதிசாரமாக இருந்த சனி பகவானால் சில எதிர்மறையான பலன்கள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு தேவையற்ற இடமாறுதல்களும் தொழில் ரீதியாக சிலருடைய குடைச்சல்களால் மன அழுத்தங்களும் அதிகப்படியான மனச்சுமைகளும் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு நிரந்தரமாக சென்று கொண்டிருந்த வேலைக்கு செல்லக்கூட மனமில்லாத அளவிற்கு ஒரு போராட்டகலமான சூழல்களை இதுவரை சந்தித்திருப்பீர்கள். சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சிக்கு பின்பு அவை யாவும் சற்று தணிந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக உயர்வுகளும் வளர்ச்சிகளும் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய குடைச்சல்கள் நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். சுயத்தொழில் வியாபாரம் செய்கின்ற சில ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்கள் விலகும். புதிய ஆர்டர்கள் வருவது போல் வந்து அவை வராமல் பாதியில் நின்றிருக்கலாம். சிலருக்கு அந்த புதிய ஆர்டர்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கேற்ற நல்ல பலன்கள்
இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சிக்கு பின்பு கிடைக்கக்கூடிய யோகங்களும் தேவையற்ற சில சங்கடங்கள் நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த பணிச்சுமைகள் சற்று குறையும். சுயதொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் வியாபாரத்தில் உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற சில ரிஷபராசிக்காரர்களுக்கு 10 இடமான கர்மஸ்தானத்தில் அதிசாரமாக சென்ற சனி பகவானால் சிலருக்கு தொழில் ரீதியாக சம்பந்தமில்லாமல் இடமாறுதல்களும், சிலர் நெடுநாட்களாக செய்து கொண்டிருந்த வெளிநாட்டு சார்ந்த தொழில்களை மாற்றுவதற்கான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டிருக்கலாம். இதனால் சிலருக்கு பொருளாதார ரீதியாக இழப்பீடுகளும், வெளிநாட்டில் அதிகப்படியான மன அழுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் நீங்கி வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக உயர்வுகளும் வளர்ச்சிகளும் ஏற்படும். பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் களைந்து இனி உயர்வுகளும் வளர்ச்சிகளும் கிட்டக்கூடிய யோகங்கள் உண்டு என்றே குறிப்பிடலாம். ஐடி துறையில் பணிபுரிகின்ற சில ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் துறை சார்ந்து இருந்த சில பிரச்சனைகள், தேவையற்ற சில 3 நபர்களால் ஏற்பட்ட எதிர்மறையான பலன்கள் யாவும் விலகி உங்களுக்கு ஐடி துறை ரீதியாக உயர்வுகளும் வளர்ச்சிகளும் கிட்டக்கூடிய யோகங்கள் உண்டு என்றே குறிப்பிடலாம். தொழில் ரீதியாக இருந்த மனக்காயங்கள் சற்று விலகும். புதிய உற்சாகத்தோடு தொழில் செய்யக்கூடிய மனநிலைகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகங்களும் உண்டு என்றே குறிப்பிடலாம். சிலருக்கு தசாபுத்திகள் மிக பலமாக இருக்கும் பட்சத்தில் வக்ர சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்வில் புதிய திருப்பத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் என்றே குறிப்பிடலாம். அரசு துறை வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற சில ரிஷபராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானத்தில் இருந்த மந்தகிரகமான சனி பகவான் இப்பொழுது வக்ரம் அடையப்போவது ஒரு நல்ல தொடக்கம் என்றே குறிப்பிடலாம். மனதில் இருந்த மன அழுத்தங்கள் விலகும், மந்தத்தன்மைகள் விலகும். எந்த செயல்களையும் உற்சாகத்துடன் செய்து கொண்டிருந்த நீங்கள் கடந்த காலங்களில் சில அதிகப்படியான மன அழுத்தங்களும் சில சோம்பேறித்தனங்களும் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு ஞாபக மறதியின்மை கூட அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம். அது போன்ற சிக்கல்கள் நீங்கி அரசு துறை வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்றே குறிப்பிடலாம். ரிஷபராசிக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை சனி பகவான் 12 இடமான பஞ்சனை ஸ்தானத்தை தன்னுடைய 3 பார்வையாக இதுவரை பார்த்ததால் சிலருக்கு தூக்கமின்மைகளும் எதிர்மறையான சிந்தனைகளுமே அதிகமாக ஏற்பட்டிருக்கும். இனம் புரியாத ஒரு சோகங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு உங்களுக்கு தூக்கமின்மையும் ஒருவித குழப்பத்தையும் உடல் ரீதியாக ஏற்பட்டிருக்கும். அதனால் உடலும் மனமும் சோர்வடைந்திருக்கும். இனி அது போன்ற பாதிப்புகள் விலகி உடல் ரீதியாக இருந்த சில தேவையற்ற நோய் பாதிப்புகள் நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், மனதில் உற்சாக நிலை காணப்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். மனது தெளிவானால் உடல் தானாக தெளிவாகும் என்று குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் மனது லேசாகும் பொழுது உடலில் இருந்த நோய் பாதிப்புகள் விலகி உடலும் மனமும் உற்சாகமடையக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற ரிஷபராசிக்கார மாணவ மாணவர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக இருந்த மந்தப்போக்குகள் விலகும். கல்வியின் மீது ஆர்வங்களும் உற்சாகங்களும் அதிகரிக்கும். நீங்கள் கல்வி சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும், கல்வி ரீதியாக ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சிக்கு பின்பு உங்களுக்கு நிகழும் என்றே குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத சில ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களது 11 இடத்தில் பலமாக இருந்தாலும் சனி பகவான் அதிசாரமாக உங்களது கர்மஸ்தானத்தில் பலம் பெற்று இருந்ததனால் சிலருக்கு திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் சம்பந்தமில்லாமல் தள்ளி போயிருக்கலாம். சிலருக்கு மணமேடை வரை கூட வந்து திருமணம் நின்றிருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கலாம். உங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய யோகங்கள் உண்டு என்றே குறிப்பிடலாம். அதே போல கடந்த காலங்களில் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் சிலருக்கு விவாகரத்து போன்ற சூழல்கள் ஏற்பட்டிருக்கும். அது போன்றவர்கள் இப்பொழுது 2 திருமணத்திற்காக முயற்சி மேற்கொள்கிறீர்கள் என்றால் தாராளமாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல வரன் உங்களுக்கு அமையக்கூடிய யோகங்கள் உண்டு என்றே குறிப்பிடலாம். பொதுவாக சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தையும் வாழ்வில் ஒரு புதிய திருப்பத்தையும் தரக்கூடிய நல்ல நிகழ்வாகும். சில ஜாதகத்தில் தசாபுத்திகள் சிறிது மோசமாக இருக்கும் பட்சத்தில் சில பல தீமைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகளை ஒன்றும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் சனி பகவான் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி என்ற யோகமைப்பில் பலம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு நல்ல உயர்வுகளையே தரும். பாவகிரகமான சனி பகவான் வக்ரம் பெறுவது நல்ல உயர்வுகளையும் வளமான வளர்ச்சிகளையும் தரக்கூடிய யோக அமைப்பென்றே குறிப்பிடலாம். நன்றி.
வணக்கம்.